பத்மா சேஷாத்ரி பாலபவன் பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான பாலியல் புகார் விவகாரம் குறித்து அஸ்வின் வேதனையுடன் ட்வீட் செய்துள்ளார். கே நகரில் பத்மா சேஷாத்ரி பாலபவன் பள்ளியில் 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு வணிகவியல் ஆசிரியராக உள்ளவர் ராஜகோபால். இவர் அங்கு பயின்ற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார். கடந்த 2016 ஆண்டில் 12 வகுப்பு படித்த முன்னாள் மாணவி ஒருவர் கொடுத்த புகாரில் ராஜகோபால் கைதானார். இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் நேற்று பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தனது ட்விட்டர் பக்கத்தில், தான் அங்கு படித்தவரை அவரை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை, ஆனால் இந்த செய்திகள் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. நீதி மற்றும் சட்டம் அதன் நடவடிக்கையை எடுக்கும் என்று எனக்கு தெரியும், ஆனால் இப்போது அமைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பள்ளி மதிப்பெண் கிரேட் மற்றும் அதை தாண்டிய அளவுகொள்களை நினைத்து அச்சம் கொள்ளாமல் பாதுகாப்பற்றதாக உணரக்கூடிய எந்தவொரு சிறிய நிகழ்வுகளாக இருந்தாலும் குழந்தைகள் தைரியமாக புகார் அளிக்க ஊக்குவிக்கும் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். நமது குழந்தைகளே நமது செல்வம். PSBB-யின் பழைய மாணவனாக மட்டுமல்லாமல் 2 மகள்களின் தந்தையாகவும் 2 மன உளைச்சலான இரவுகளை கடந்தேன். ராஜகோபாலன் என்பது இன்று வெளிவந்த ஒரு பெயர். ஆனால் எதிர்காலத்தில் நம்மை சுற்றியுள்ள இத்தகைய நிகழ்வுகளை தடுக்கவும் அமைப்பில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் நாம் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.